ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ப்ரெட் ரசமெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான நட்ஸ் பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா. அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்குறேன் ஒரு 1.5 லிட்டர். அப்புறம் சுகர், அப்புறம் ஏலக்காய் பொடி. அப்புறம் ப்ரெட் ரசமெலாம் செய்கிறது கண்டிப்பாக ப்ரெட் தேவை. அதுக்கப்புறம் என்கிட்ட சாஃப்ரான் இல்லை, அதனால் நான் சாஃப்ரான் கலரிங் லிக்விட் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காய் சீவோம் பார்த்திங்களா, அந்த கிரேட்டர் வச்சு நான் சின்ன சின்னதாக சீவி வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு ரபடி செய்யலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வச்சு கொதிக்க விடுங்க. நான் வந்து இதில் நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்குறேன். அது கொதித்தோடனே பால் வந்து சிம்மில் வச்சு அது அப்படி, இப்போ 1 லிட்டர் பால்னால் அது 3/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து சுண்டை காய்ச்சிக்கணும். சைடில் ஃபார்ம் ஆகிற ஏடு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விடுங்க. நம்ம ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்ததுனால தான் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த க்ரீம் வந்து ஃபார்ம் ஆகிடுது, நம்மளுக்கு அந்த ஏடு வந்து சீக்கிரமாக கிடச்சிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி பண்ணி வச்சதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நட்ஸ் போட்டுக்கோங்க, சுகர் போட்டுக்கோங்க. சாஃப்ரான் லிக்விட் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சாஃப்ரான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பால் சூடானோடனே அந்த சூடான பாலை ஊற்றி கொஞ்சம் ஒரு 5-6 சாஃப்ரான் வந்து அதில் போட்டு ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றிக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக ரபடி ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெட் வந்து நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கு வந்து ப்ரெட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு பிடிக்கல. நான் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸில் கூட நீங்கள் வந்து ப்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம், ரவுண்டாக, டைமண்ட் ஷேப்டாக. நான் இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரபடி ரெடி ஆனோடனே ஒரு 2 மணி நேரம் கம்பல்சரியாக ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை சர்வ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் நைட்டே வந்து ரபடி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரெட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலேக்கோங்க, ரபடி ஊற்றிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.